ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மார்னிங்கே பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு சட்னி அரைச்சி சாப்பிட்டாச்சு. குழந்தைங்களுக்கு மத்தியானம் என்னென்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாக சிக்கன் பிரியாணி வேணும்னு சொன்னாங்க. சிக்கன் வந்து ஆடி மாதம் நான் சாப்பிட்றதில்லன்னு சொல்லிட்டு உடனே பார்த்திங்கன்னா வீட்டில் உருளைக்கிழங்கு வச்சு நல்ல பிரியாணி ஸ்டைலில் நல்லா கம்ம கம்மன்னு வாசனையோட ஸ்பைசியோடு செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கப்பு புல்லட் அரிசி வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்த உடனே உலை வச்சுருக்கேன். குண்டாவில் நல்லா உலை வச்சு அரிசி நல்லா தண்ணி வந்து நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே போட்டும் செய்யலாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஊற வச்சு தனியாக வடித்தும் செய்யலாம். இப்போ தண்ணி நல்லா காயட்டும், அது வரை வெயிட் பண்ணலாம். இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நான் குண்டா வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து தம் ஆலு பிரியாணி மாதிரி தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா அதில் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. டேரெக்டாக சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகாய் தூள் அண்ட் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் கிரிப்சியாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதே மாதிரி உருளைக்கிழங்குல மசாலா இறங்கும் அப்படிங்கிறதுனால இதை நல்லா வறுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் எப்பவுமே உருளைக்கிழங்கி இந்த மாதிரி வறுத்து கொடுக்கும்போதே சாப்பிடுவாங்க. சரி ஓகே, நம்ம வறுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் வந்து வறுத்துட்டேன். இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம. அதே மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு நம்ம வறுத்தோன்னா அந்த மேலே வந்து கொஞ்சம் கிரிப்ஸ்னஸ் வரும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வறுத்து முடித்த உடனே இதை ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாற்றிக்கோங்க. இப்போ பிளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதை கடாயை சூடு பண்ணிக்கோங்க. மறுபடியும் நல்லா சூடு பண்ணிவிட்டு இப்போ இதில் 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வந்து நெய் டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து பிரியாணியோட ஃப்ளேவரும் வேணும் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் தண்ணியும் நல்லா சலசலன்னு கொதிக்குது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தம் பிரியாணி மாதிரி பார்த்திங்கன்னா ஏலக்காய், பட்டை, லவங்கம், சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரிசி வேக விட்டுட்டேன். நல்லா கலக்கி கொடுங்க. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ளேவர் கொடுக்கும் இது மாதிரி நம்ம செய்யும்போது. அதுக்கப்புறம் நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடு ஏறினோடனே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா சேர்த்துக்கோங்க. அதோட 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வந்து அதில் வந்து நல்லா பொரிய வதக்கலாம். வதக்குன்னு வதக்கிட்டு நம்மளுக்கு வந்து இந்த வெங்காயம் எல்லாமே வந்து அந்த எண்ணெயில், ஏன்னா நான் வந்து அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண எண்ணெயில் சேர்த்ததுனால கொஞ்சம் கலர் அப்படி தான் இருக்கும். நல்லா வதங்கினோடனே 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா சேர்த்து செய்யும்போது ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும். இப்போ அதுக்கடுத்து 3 தக்காளி நான் வந்து நீட்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செய்யலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து சிக்கன் இல்லை அப்படின்றதுனால உருளைக்கிழங்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வதக்குங்க. இப்போ இந்த ஃப்ளேவரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தயிரெல்லாம் ஆட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து எப்பவும் செய்கிற மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சாதமும் வந்துடுச்சு. இதை வடித்து எடுத்து வச்சிடறேன் நான். அதுக்கப்புறமா இப்போ தேவையான மசாலாலாம் எடுத்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வந்து சப்ஜி மசாலா நான் ஒன்று சொல்லியிருப்பேன், அது சொல்லியிருக்கேன், அது சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா பிரியாணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்க்குற மசாலா தான் நம்மளுக்கு வந்து அது ஸ்பைஸியாக இருக்கும், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வீடு தூக்குற அளவுக்கு கன கமகமன்னு இருக்கும். இப்போ 1 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தனியாகவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மசாலா ஐட்டம் இவ்வளோ தான் சேர்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்க விடுங்க. இப்போ நம்ம வதக்குலேயே பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கணும். தக்காளி வதங்கினாவே போதும், நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வாயில் கடுப்படாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுக்கும்போது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வறுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு நம்ம வந்து இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க மாட்டோம். இந்த உருளைக்கிழங்கையை அப்பப்போ கிண்டி கிண்டி விட்டு விட்டு நம்ம வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதக்குனதுலேயே அது வந்து பாதி வதங்கியிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நம்ம வந்து அது அப்பப்போ கொஞ்சமாக மூடி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து வறுத்து எடுக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அப்பப்போ பார்த்திங்கன்னா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வடித்து வச்ச சாதத்தை சேர்த்து நம்ம மூடி வைக்கிறது கரெக்டாக இருக்கும்ன்ட்டு அதுக்கப்புறம் 1/2 லெமன் எடுத்து அதையும் புளிஞ்சு விட்டுக்கிட்டேன். ஏன்னா நம்ம தயிர் தான் சேர்க்கலாம், இருந்தாலும் ஒரு பிரியாணி ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிறதுனால அதையும் புளிஞ்சு விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்க்கலான்னு சொல்லிட்டு 1 கிண்டு கிண்டு கலக்கிட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அடியிலேருந்து எல்லாத்தையும் எடுத்து மேல் பக்கம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம அரிசி வடிக்கும் போதே வந்து அது 75% வந்திருக்கான்னு பார்த்து வடித்து அதுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் போல் விட்டு எடுத்து நம்மளோட கம கமன் டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.